வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சர்ம நோய்கள் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நேர்கள் கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த சர்ம நோய்கள் எதனால் ஏற்படுதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால ஏற்படுதா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படுதான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எதனால் ஏற்படுதுன்றது தெரியாமே பிற மருத்துவ முறைகளையும் பிற மருந்துகளையும் அப்ளை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அக்ரவைஸ் ஆகிறதுனாலையும் பிற பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இந்த சர்ம நோய்கள் பேசிக்காக எதனால் ஏற்படுது மேம்? ஓகே, இதுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. வந்து ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷனால், இப்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம், காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியும் நமக்கு டிவிஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சோரியாசிஸ், ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வகையான தோல் நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்குது. பட் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதனால் நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, மாத்திரைகள் எடுக்கும்பொழுது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிரச்சனைகள் திரும்பவும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வந்து நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு இருக்கோ, இல்லை சின்ன சின்ன மாதிரி பேச்சஸ் மாதிரி வந்தாலோ, இல்லை தோல் உறிஞ்சாலோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அரிப்புகளை குறையக்கூடிய மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிறோம். அதற்குரிய மூல காரணம், இந்த நோய் ஏற்படுறதுக்கு நம்ம தோலில் வந்து அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு அதுக்கு சிகிச்சை எடுக்காமல் எப்போ வந்து நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம மருத்துவம் மேற்கொள்கிறோமோ அப்போ தான் அந்த நோயோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால தான் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஜென்ரலாகவே நம்ம செய்யக்கூடிய தவறுகள், ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டெம்பரேச்சர் குறைக்கக்கூடியதுக்கு தான் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறோம். ஸோ அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எதனால் வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதில்ல, அதற்குரிய கரெக்டான மருந்துகள் நம்ம எடுக்காததுனால தான் நமக்கு திரும்ப திரும்ப இந்த நோய்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஸ்கின்ல, ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே அரிப்புகளை வந்து குறையக்கூடிய மருந்துகள், இல்லை வந்துட்டு அந்த தோள்களில் வந்து தோல் உரியக்கூடிய நோயாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு மருந்துகள், இல்லை உடல் வந்து எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்கு மருந்துகள். இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்துகள் எடுக்கும்பொழுது தான் வாழ்நாள் முழுதும் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ நம்ம அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நோயோட மூல காரணத்தை நம்ம அறிஞ்சு அது எதனால் நமக்கு ஏற்படுது, எதனால் நமக்கு தோலில் அரிப்பு இருக்குது, இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வந்து அரிப்பு இருக்கா, இல்லை உடல் முழுவதும் அரிப்பு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சு அதற்குரிய சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய். இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால வருது, அதாச்சும் இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய்கள் வந்து கிடையாது. இது இரத்தத்தின் வழியாக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இது நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், பொதுவாகவே உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு முக்கிய காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். அப்போது இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ ரத்தத்தை சுத்தம் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான தோல் நோய்களும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அதோட டாக்ஸின் வந்து நம்மளை பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்பப்போ வந்து அவங்களுக்கு இச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த தானாகவே இந்த ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம பிளட்டில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒரு முக்கிய காரணம். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபட்சமாக இப்போது உடலில் வந்து தோல் உரிகிற தன்மை, இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நமக்கு ரியாக்ஷன் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து கை, உள்ளங்கை, உள்ளம்பாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பாடி ஃபுல்லாகவே தோல் உரிகிற தன்மை இருக்கும். மீன் செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு தோள்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப திக்காக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனுக்கும் நம்ம கண்டினியூஸாக மூலிகை மருந்துகள் ஒரு 6 மாத காலம் வந்து
தொடர் சிகிச்சையாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதுக்கடுத்து அர்டிகெரியா அப்படின்னு சொல்லக்கூடிய காணாக்கடி. ஸோ அதற்கு சித்த மருத்துவத்தில் காணாக்கடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பெயர்லேயே வந்து இருக்குது. ஸோ எந்த விதமான விஷயங்களாக கூட இருக்கலாம், ஒரு பூச்சிக்கடியாக இருக்கலாம், இல்லை அலர்ஜியான விஷயங்கள் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சூரியன் ஒளியில் போகும்பொழுது மட்டும் அவங்களுக்கு தோள்களில் வந்து ஒரு ரெட் ஸ்பாட் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு டோட்டலாக மறைஞ்சி போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அர்டிகெரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன்ஸ் மெடிசன்ஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து வந்து எக்ஸிமா, அதாவது கரப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கரப்பான் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு ஒரு பிளாக் கலரில் வந்து நமக்கு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது தோல் வந்து அவங்களுக்கு ரொம்ப திக்காக வந்து இருக்கும், வெறும் இச்சிங் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு வந்து தோல் வந்து உரித தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ எந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல இருக்கோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வெளிப்பிரயோகமாக ஒரு சில மருந்துகளும் உள்ளுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து ரிங் வேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், இச்சிங் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதே மாதிரி அதோட எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஒரு ரவுண்டாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு நபர் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை வந்து இன்னொரு நபர் உபயோகப்படுத்தும் பொழுதோ, இல்லை அவங்களுக்கு தொடுதல் மூலியமாகவோ, இல்லை நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ண டவல்ஸ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சோப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பேசிக்காகவே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் ஏற்படக்கூடிய தோல் நோய்களும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ரிங் வாங் இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கியூர் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து அலர்ஜினாலேயும் நமக்கு இந்த தோலில் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால நமக்கு தோள்களில் வந்து அலர்ஜி ஏற்படும். ஸோ ஒரு ஆன்டிஜென் நம்ம எடுக்கும் பொழுது, அதாவது நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனான நம்ம உடலுக்கு வந்து ஒவ்வாமையான ஒரு உணவு வந்து நம்ம எடுக்கும் பொழுது, அந்த உணவு சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் செரிமானம் ஆனதுக்கப்புறமா தோள்களில் வந்து நமக்கு அரிப்பு வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன டாட் மாதிரி வர ஆரம்பிக்கும். உடல் வந்து எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண் இமைகள், உதடுகள், இது எல்லாமே வீங்குதல் மாதிரி பிரச்சனைகள் வரும். இருதயமோட படபடப்பு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து அலர்ஜினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பேசிக்காக அப்படின்னா, திடீர்னு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிம்டம்ஸ்க்கு மட்டும் எடுப்போம். பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோள்களில் அரிப்பு ஏற்படுதோ அந்த உணவு வாழ்நாள் முழுதும் விடுறது நல்ல விஷயமா இருக்கும். ஒன்ஸ் நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணால் கூட ஒவ்வாமையான உணவுகள் வந்து நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம பாடி வந்து அது அலர்ஜியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த உணவை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இதில் குறிப்பாக அசைவ உணவுகளில், கடல் உணவுகள்னால நமக்கு இந்த தோல் நோய்கள் வந்து அதிகமாகும். அதுக்கு அடுத்தபட்சமாக இந்த ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது நுரையீரலும் நமக்கு பாதிப்படைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த உணவு சாப்பிட்ட உடனே வீசிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உடனே சளிக்கான மெடிசன்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் அது தவறுதலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்களும் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகள்னால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு பேசிக்காக ஃபுட்டு உடனே வீசிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓகே, சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சளி மருந்துகள் எடுக்கிறதோ, இல்லை தோள்களில் வந்து அரிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அந்த அரிப்புகள் குறையிறதுக்கு மருந்துகள் எடுக்கிறதோ தவறான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து வகையான தோல் நோய்களுக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் பியூரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு. ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். நம்ம பாடியில் அப்பப்போ வந்து டாக்ஸின் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் யூரின் போனாலும் மோஷன் போனாலும் நம்மளுக்கு வந்து உடலில் கழிவுகள் தங்கி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். சித்த மருத்துவத்தில் மும்மலம் அறுநீர் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் போகணும். ஸோ நம்ம அந்த மாதிரி போயிட்டுருக்கோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதுக்கடுத்து 4 மாதத்திற்கு 1 முறை ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோய்கள் இருந்தாலும் சரி, நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கணும். டெஃபினட்டாக பேதிக்கு மருந்து சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம பேதிக்கு மருந்து சாப்பிடும் பொழுது
உடல ஒரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கள் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். லிவர் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும், வயிறு பகுதி, குடல் பகுதி, பான்க்ரியாஸு, ஸ்ப்ளீனு, கிட்னி, ஸோ யூட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து நமக்கு அந்த ஆர்கன்ஸில் வந்து கழிவுகள் வந்து தங்கியிருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு டோட்டலாக வெளியேற ஆரம்பிக்கும். பேதிக்கு மருந்துகள் சாப்பிடும் பொழுது வாந்தியும் கூட வர ஆரம்பிக்கும். அப்போ மேல் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடலை எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம சிறுநீர் வழியாக, மோஷன் வழியாக, வேர்வை வழியாக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஸோ நிறைய பேஷண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நான் காலையில் எழுந்தவுடனே ப்ராப்பராக மோஷன் பாஸ் பண்ணுறேன், பட் இருந்தாலும் நான் எதுக்காக பேதிக்கு மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதாவது குடல்லையே அந்த கழிவுகள் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வெளியேற்றப்படும் பொழுது தான் நமக்கு நோய்கள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் நம்ம பேசிக்காக இந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அலர்ஜியான விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுறதோட நமக்கு ஸ்கின்னுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம். வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். பொதுவாகவே ஒரு அருமையான ஒரு சிகிச்சை முறை, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தபட்சமாக இப்போது வீட்டில் இருந்தபடியே ஒரு சிம்பிளாக ஒரு சில பிளட் பியூரிஃபிகேஷன் முறைகள் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, அருகம்புல் கஷாயம். ஸோ அருகம்புல் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ ஒரு கைப்படி அளவு அருகம்புல் எடுத்து 1-2 தட்டி போட்டு ஒரு 500 ml தண்ணி விட்டு நல்லா காய்ச்சணும். ஸோ 100 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் எடுக்கும் பொழுது ஒரு பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசனாக இது நமக்கு அமையும். ஸோ அருகம்புல் கஷாயம் நம்ம எடுக்கணும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காக டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் விளக்கெண்ணெய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 3 டேஸ் மட்டும் விளக்கெண்ணெய் வந்து 20 ml எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா திரிபலாச்சூர்ணம் கண்டினியூ பண்ணும். ஸோ திரிபலாச்சூர்ணம் அப்படிங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி ஒரு 5 grams மட்டும் வெந்நீரில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கற்று பேசிக்காக ஒரு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அர்டிகேரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும், இல்லை ரிங்வம் பிரச்சனைகள், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இல்லை ஜென்ரலாகவே அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் வெண்புள்ளிகள், இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் பேசிக்காக ஜென்ரலாக எடுக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து சிவனார் வேம்பு. ஸோ சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை வந்து எனி டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசனாக அமையும். ஸோ சிவனார் வேம்பு வந்து ஒரு 100 gram எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கருஞ்சீரகம், கார்போக அரிசி வந்து 50 gram எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ எடுக்கும்பொழுது நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ஜென்ரலான ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டிஷனில் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு செக்லாட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சோப் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். கெமிக்கல் பேஸ்டு சோப்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை குளியல் பொடி கொண்டு குளியல் எடுத்தாங்க. அதாவது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்க, அது எல்லாமே இப்போது மாறிடுச்சு. நம்ம ட்ரெண்டு மாறிட்டோம், வெறும் சோப் மட்டும் யூஸ் பண்ணுறோம், இல்லை க்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட்டு கிருமி நாசினி வந்து மஞ்சள் தான். ஸோ அதனால் மஞ்சள் தேய்ச்சி நம்ம அடிக்கடி குளிச்சிக்கணும். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா குளியல் பொடியில் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் உபயோகப்படுத்தி அவங்க குளியல் எடுக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஸோ ஜென்ரலாகவே குளியல் பொடி கொண்டு நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், தோல் நோய்கள் வராமலும் தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்கள், பட் இதையும் தாண்டி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் ஒரு பெஸ்ட்டான ஒரு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுனால மருந்துகள் எடுத்து ஒரு 15 நாளையும் அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஒரு 6 மாத சிகிச்சையில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ் இருந்தாலும் நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இந்த பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு 3 சொட்டு மருந்துகள் வந்து நீராகாரம்ல கலந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ அதை எடுக்கும்பொழுது பிளட் வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும்.
அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி தன்மையும் அரிக்கிற தன்மையும் தோல் உரிகிற தன்மையும் எல்லாமே அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது கூட உணவியல் பழக்கம் வாழ்வியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடல் பயிற்சி நம்ம டெய்லி வந்து காலையில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து யோகாசன பயிற்சி பிராணாயம பயிற்சி ஒரு ஆரோக்கியமான உணவுகளோட நம்மளோட மனசு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லா விதமான டயட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பட் மனசு வந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னா உடலோட ஆரோக்கியம் கண்டிப்பாக குறையும். நம்ம சத்தான உணவுகள் எடுத்தாலும் அது வேஸ்ட்டாக தான் நமக்கு போகும். ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த விஷயமும் கிடையாது, கண்டிப்பாக மனம் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. ஸோ மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் லீட் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் தோல் நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணோம். பிராணாயம பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளோட மனசும் வந்து கண்டிப்பாக சாந்தமான ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட மெடிக்கேஷன்ஸும் கூட நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளும் வந்து சீக்கிரமாக ஒரு 3 to 6 months நம்ம விட்டுட்டு நம்மளோட உணவுகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் மட்டும் இயற்கையான மூலிகை மருந்துகளாக இருந்தால் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் சிகிச்சை எடுத்தால் போதுமானது, வாழ்நாள் முழுவதும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றமும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாலும் நமக்கு ஜென்ரலாக ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ஃபேஸில் ஒரு சாதாரண ஒரு பிம்பிள்ஸ் வந்தால் கூட நமக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாமல் மூலிகை சிகிச்சை முறைகள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம், அதை எடுத்து பயன்பெறலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நான் டாக்டர் கிட்ட நான் ஒரு இது கேட்கணும், கேட்கலாமா? நிச்சயமா கேட்கலாமா. இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான். இந்த கலாவதி என் பேரு, வயசு 77 ஆகுது. ஓகேமா, பேசலாமா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. என் பேர் கலாவதி, எனக்கு வயசு 77 ஆகுதுங்க. சரிங்க. போன வாரம் திடீர்னு ஒரே இந்த மார்க் அடியில அரிப்பு, ஒரே அரிப்பு அரிப்பு இருக்குது. எங்கேயுமே எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. ஓகே. கடைசியில இந்த டாக்டர் கிட்ட இதை போய் எப்படி நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் போடுறோம். ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, அது போட்ட உடனே ஒரே நாள்ல அந்த அரிப்பு எல்லாம் நின்று போச்சு. அது எதனால வந்தது என்னன்னு ஒண்ணுமே புரியல டாக்டர் எனக்கு. ஓகேமா, தோல் உரியதா அந்த இடத்துல? இல்ல இல்ல, எதுவுமே இல்ல. அந்த இடம் ஒரு மாதிரி ஒரு லைட்டா பிளாக் மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. அந்த ஆயின்மெண்ட் தடவுனவுனா ஒரே நாள் டாக்டர் கொஞ்சம் அந்த அரிப்பே இல்ல. அது எதனால அது மறுபடியும் மறு வருமான்ற ஒரு பயம். ஓகே, இப்போ ஆயின்மெண்ட் விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. சோ எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகள் தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் தான் நீங்க மெடிக்கல் ஷாப்ஸ்லயும் நீங்க மெடிசன்ஸ் வாங்கணும். இது ரொம்ப கவனமா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, இல்ல நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய க்ரீம் வந்து இன்னும் உங்களுக்கு தோல்ல பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும். மருத்துவரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறது தவறான ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக லேடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம பிளவுஸ் போடும்போது ஒரு கம்ப்ரெஷன்னால நமக்கு ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலாம். ஸோ ஸ்கின்னோட கலர் மாறும்பொழுது இல்லை அந்த இடத்துல எப்போ வந்து நமக்கு அரிப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிருமிகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஒரு முக்கிய காரணம். காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஆடைகள், குறிப்பாக காட்டன் கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இருந்தபடியே குப்பை மேனி, வேப்ப இலை, மஞ்சள் இது மூன்றும் சம அளவு எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி குளிக்கும்பொழுது ஒரு 10 மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிங்க, உங்களோட இச்சிங் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அமுக்குறாங்கிழங்கு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நல்லாவே க்யூர் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு க்யூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்ற அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்னம்மா? மேடம், என் பேர் ராதா மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் ராயப்பட்டு வந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு வசந்த மேடம். உங்களோட வயசு? வயசு 40 மேடம்.
ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது மேடம். சரி, முடி ரொம்ப கொட்டுது, எதனால? எனக்கு உடம்பெல்லாம் அரிப்பு இருக்குது. அந்த அரிப்புல வந்து ஒரே என்னால அந்த முடியில இருக்க வேலை வேலை கருப்பு கருப்பா ஆகுது, புண்ணு மாதிரி ஆகுது உடம்பெல்லாம், காலு கையெல்லாம். சரிங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்கு இது மாதிரி? எவ்வளவு நாளா இருக்குமா? எத்தனை நாளா? ஒரு 1.5 மாசமா இருக்கு மேடம். சரி, ஓகே. என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? எதுவுமே எடுக்கலாமா? இப்பதான் எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஆன்மை கிடையாது. ஓகே, சோ உடல் ஃபுல்லா வந்து அப்படியே புண்ணு புண்ணா வருதுங்களா? புண்ணு புண்ணா இருக்கா? அந்த கருப்பா மாதிரி ஆகுது. ஓகே, சோ அதுல இருந்து வந்து தண்ணியோ இல்ல வந்து பஸ்ஸோ எதுவும் வரல இல்லையா? அதெல்லாம் சரிம்மா, நீங்க வந்து சொரியவே கூடாது. கண்டிப்பா நீங்க சொரிஞ்சீங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இமீடியட்டாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு டேரெக்டாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும். இன்னும் ஃபர்தராக வந்து ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுன்னா நீங்கள் சொரியாமல் இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நமக்கு நம்ம சொரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நெயில்ஸ் பட்டு அது ஸ்ப்ரெட் ஆகி அடுத்த ஒரு சின்ன ஒரு ஒரு பேச்சஸ் மாதிரியோ இல்லைனா வந்துட்டு நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரேஷஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது பரவக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடையை வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்ஸு, டவல், இது எல்லாமே செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். சோப் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்மளோட மருத்துவமனையில் குளிக்கிறதுக்கு ஒரு பவுடர் ஒன்று கொடுப்போம், அதை நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஈஸியாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். நிறைய தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குளிக்கும் பொழுது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாடி ஃபுல்லாக வந்து இழுப்பு எண்ணெய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் குளியல் எடுக்கலாம். ஸோ இதுக்கு இழுப்பு எண்ணெய் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு 2 to 3 days ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ இது கூட கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்னும் நீங்கள் அலட்சியத்தனமாக வீட்டிலே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நோயோட அறிகுறிகள் தெரியும் போதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஒரு தோல் நோய்களுக்கு நம்ம ஒரு 6 மாத காலம்லே நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துட்ருக்கோம். திரும்ப இந்த பிரச்சனை வராமலும் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மாரிபுரி, தேனிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? அவங்க வயசு 35. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. தாண்டி ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 30 வயசுல ஒரு ட்ரிப் வந்துச்சு பிச்சு. இப்ப அந்த கொரோனா டேட்ல இப்ப 4 மாசத்துக்கு முந்தி வந்துச்சு. இப்படி 4 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க வருது. அப்ப இங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு முடிச்சிடுறது. இந்த இடம் வரப்ப பாத்தீங்கன்னா அப்படி நாக்கை ஃபுல்லா கடிச்சிடுறேன்னா கழிச்சுட்டு அப்படியே ரெக்க வந்துருது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சால்வ் ஆகவும் அந்த கடிச்சிடலாம் புண்ணா போய் அதுக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி விட்டு விட்டு வருது. கேட்டரிங்ல வேலை பார்த்து கிச்சன்ல வேலை பார்க்கலாம் பாத்துக்கோங்க. அந்த ஈரம் சேராம இப்பைக்கு வருதா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ரொம்ப சங்கடமா இருக்கு. பிள்ளைகளும் கொஞ்சம் அப்படி வர்றதுனால குட்டி பிள்ளைகளும் கொஞ்சம் பயந்துருதுங்க. 4 மாசம் இப்போ ட்ரிப் வந்துச்சுமா. சரி, அப்ப அந்த வராம தடுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக மாத்திரை எடுத்துட்டு இருக்காரா? இல்ல, அந்த ஒரு மாத்திரை மட்டும் அந்த சின்ன வயசுல எங்க டாக்டர் சின்ன வயசுல பாத்துது. அத ஒண்ணு மட்டும் அந்த இதுக்கு விடாம போட்டுட்டு இருக்கா.
திருப்பி அங்கே செப்பக்கம் இல்ல. இங்க தேனில அந்த அவசரத்துக்கு மட்டும் பாக்கல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். எதுவும் பண்ண முடியல. இந்த தடவை பாக்கணும்னா கொரோனா வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியா அனுப்ப மாட்டேங்கிறோம். சரி, ஓகேம்மா. ஸோ இப்போ மாத்திரைகள் வந்து விட வேண்டாம், தொடர்ச்சியாக எடுக்கட்டும். எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வருது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது, பிரெயினில் வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கறது மூலயமா நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அது கூட வந்து இப்போ ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் ஜாப் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பவுமே எந்த டைமில் வந்து அவருக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க கிச்சனில் இருக்கும்போது நெருப்பில் படும்போதோ இல்லை, அது வந்து நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும். நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடலை ஏற்படுற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இப்போ அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட வந்து பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு கிளியரான ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியுமா? இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அமுக்குறாங்கிழங்கு அப்படிங்கிற மூலிகை வந்து ஒரு 5 கிராம்ஸ் பாலில் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுத்துக்கிட்டே வாங்க. இதை நர்வஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும், உடலை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு ஒரு மெடிசன் வந்து அமுக்குறாங் சூரணம் வந்து கொடுத்துட்டே வாங்க. ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள் சார், கொஞ்சம் சத்தமாக பேசலாம். உங்கள் பெயர் என்ன சார்? உங்கள் வாய்ஸ் அந்த அளவுக்கு ஆடிபிளாக இல்லை, கொஞ்சம் சத்தமாக பேசலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, உங்களோட சந்தேகம் என்ன சார்? வயிறு செரிமானம் சரியில்லையா? உங்களோட வயது என்ன சார்? செரிமானம் சரியில்லை, கேஸ்ட்ரபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா? சார், உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார். உங்களோட கேள்வியை நீங்க தெளிவா கேட்க முடியுமா? மோஷன் கிளியரா இருக்கான்னு சொல்லி டாக்டர் கேட்டிருக்காங்க. மோஷன் வந்து வருது மேடம். ஓகே ஓகே. இப்போ இந்த செரிமான பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. ஸோ மோஷன் வந்து நார்மலாக நம்ம டெய்லி காலையில் டைட் மோஷன், அதாவது மோஷன் வந்து பாஸ் பண்ணுறோம் பட் டைட் மோஷன் இருக்கா இல்லை ஃப்ரீயாக நம்ம மோஷன் போகிறோமான்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ காலையில் எழுந்த உடனே மோஷன் பாஸ் பண்ணுறீங்களா, எந்த வித சிரமமும் இல்லாமல் அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரம், ஸோ லேட்டாக சாப்பிட்டாலோ இல்லை பசி இல்லாமல் சாப்பிட்டாலோ நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுகள் வீட்டில் சமைச்ச உணவுகளாக இருக்கணும். நிறைய அவுட் சைட் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து இரவு தூக்கம் ப்ராப்பரான டைமுக்கு தூங்கணும். ரொம்ப லேட்டாக தூங்கினாலோ இல்லை வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பகலில் தூங்கினாலோ இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப கடினமான உணவுகளாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ வயிற்றில் வந்து புண்கள் இருந்தாலும் நமக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் பார்த்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மூலயமாக ஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போ தண்ணி குடித்தாலும் சரி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணி வந்து குடிங்க. ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். சாப்பிட்ட உடனே வந்து உட்காராமல் ஒரு 10 நிமிஷம் வந்து வாக்கிங் மாதிரி போங்க. ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் வந்து போகலாம். அந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மருந்துகள் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இந்த மூலிகையை வந்து சமாளம் எடுத்து பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் புளிக்காத மோர்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜீரண உறுப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்பகுதியில் குடல்களில் வந்து சளி வந்து தங்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி நம்ம எடுக்கும் பொழுது அந்த சளிகள் எல்லாமே நமக்கு மோஷன் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பாடி ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு ஒரு பவுடர் கொடுக்குறோம், அது கூட ஒரு கேப்சூலும் கொடுக்குறோம்.
ஸோ ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால தான், நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தினால தான் நமக்கு எல்லா விதமான நோய்களும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம் சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? மேடம் எனக்கு உடம்புல வேர்வ துர்நாற்றம் இருக்குங்க, அதுக்கு என்ன செய்யுது? ஓகே, உங்க வயது சார்? சார் நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க சார், டிவி சத்தம் குறைச்சிட்டு பேசலாம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, ஆ சொல்லுங்க மேடம். உங்களோட வயசு என்ன சார்? எனக்கு வயது 45 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம் சார். குறைஞ்சி பாருங்க, நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சரிங்க, சொல்லுங்க சார். வயசு 45ங்க. ஓகே, என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு உடம்பு வேர்வை துர்நாற்றம் அதிகமாக இருக்குங்க. ஓகே, வேர்வை, இந்த துர்நாற்ற வேர்வை அப்படிங்கிறதும் நம்ம உடலில் வந்து கழிவுகள் சரியாக வெளியேறலை, உடலில் வந்து உள்ளேயே வந்து நமக்கு கழிவுகள் தங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. டெய்லி வந்து 2 முறை வந்து குளியல் எடுங்க, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும். ஸோ இதுக்கு எளிமையான ஒரு முறை அப்படிங்கிறது நமக்கு 1 டே ஃபுல் ஃபாஸ்டிங். ஸோ ஒரு நாள் முழுவதும் நம்ம உணவுகளை கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜீரண உறுப்புகளை வந்து நமக்கு ஃப்ரீயாக ஆக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இன்டர்னலாக எடுக்கக்கூடிய உணவுகள்னாலையும் நம்மளோட கழிவுகள் தேக்கமும் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருங்க. காலையிலேருந்து ஈவினிங் நமக்கு சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்கள் எந்த உணவுகள் எடுக்க வேண்டாம். நடுவில் வந்து பார்லி வாட்டர் குடிக்கலாம், இல்லை ரொம்ப பசிச்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு பழச்சாறுகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உடம்புல டீஹைட்ரேட் ஆகாத மாதிரி ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு பாடி வந்து நல்லா கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து மைதா சார்ந்த உணவு, ஜங்க் ஃபுட்ஸு, எண்ணெயில் வறுத்த உணவுகள், ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், கீரை காய்கறி பழங்கள் இதெல்லாம் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பட்சமாக நமக்கு இந்த லிவரோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து கீழாநெல்லியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு 3 சின்ன சின்னதாக 3 நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. காலை வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டே வாங்க. லிவர் வந்து நல்லா கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பித்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை தானாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு படிகாரம் அப்படிங்கிற ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ வெள்ளை நிறத்தில் இருக்கும், அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி நம்ம உடல் முழுவதும் வந்து நம்ம சோப் போட்டு குளிக்கிறோமோ அதே மாதிரி இந்த படிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடினமான ஒரு தன்மையில் இருக்கும். அது வந்து நீங்கள் சோப் உபயோகப்படுத்துகிற மாதிரி உடல் முழுவதும் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் குளியல் எடுக்கலாம். குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம குளியல் பொடி வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வீட்டிலே இருந்தபடியே அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, கடலை மாவு, பச்சைப்பயிறு, வெட்டி வேர், விலாமிச்சி வேர், கார்போக அரிசி, வசம்பு, கிச்சிலிக்கிழங்கு, கோரைக்கிழங்கு இந்த மாதிரி மூலிகள் எல்லாமே சேர்த்து ஒரு குளியல் பொடி மாதிரி அரைச்சி நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறது பதில் நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வேர்வை துர்நாற்றம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த துர்நாற்றத்தை நம்ம வந்து வெளிப்பிரயோகமாக சோப் யூஸ் பண்ணுறதாலேயோ இல்லை ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனாலேயோ நமக்கு கியூர் கிடைக்காது. உடலில் வந்து உங்களுக்கு நிறைய கழிவுகள் இருக்குது, அதை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் தாழ்வாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டாக்ஸினை வெளியேற்றுறதுக்காக தான் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்தேன். இதற்கு கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலையும் ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ உடலுக்குக்கூடிய கழிவுகள் எல்லாமே ஒரு 10-14 times வந்து மோஷன் ஃப்ரீயாக போகும்பொழுது டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் ஏற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாடியில் வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு டைரெக்டாக வரலாம். நம்மளோட மருத்துவமனையிலும் வந்து குளியல் பொடி இருக்குது, அதை உபயோகப்படுத்தி நீங்கள் குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த படிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கிருமி நாசினி. ஸோ உங்களுக்கு பிளட்டில் வந்து அந்த வேர்வை வரக்கூடிய அந்த ஸ்வெட் கிளான்ஸில் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி நமக்கு குடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நல்லா வாஷ் அவுட் ஆகும். ஸோ அந்த காலத்தில் முன்ன இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த படிகார கற்களை வச்சு வந்து தாடைகளை வந்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னா இன்ஃபெக்ஷன் வந்து போகிறதுக்காக தான். ஸோ அந்த முறைகள் நம்ம மறந்துட்டோம். அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கின்னுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் படிகாரம் நீங்கள் அப்ளை பண்ணி குளிங்க, நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் மோகன், பெங்களூர்லேருந்து கால் செய்கிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு. எனக்காக தான். உங்கள் வயசு? ஏஜ் வந்துட்டு 43 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். ஓகே ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம், எனக்கு ரொம்ப நாளாக அரிப்பு இருக்கு மேடம். அது வந்து சின்ன பையனை இருக்கும்போது வந்து அரிப்பு இருக்கு, அது கம்மியாக மாட்டேங்குது மேடம், என்ன பண்ணுறது மேடம்? ஓகே, உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இருக்கா இல்லை குறிப்பிட்ட பார்ட்டில் மட்டும் இச்சிங் இருக்கா? இல்லை, குளிக்கும் போது உடம்பெல்லாம் அரிப்பு வருது, சோப் போட்டு குளிக்கும் போது. அதை விட்டோம்னா மிக்க நம்ம மர்மாங்க இருக்குது அந்த இடத்துல கூட அரிப்பு அதிகமாக வருது மேடம். ஓகே, ஸோ ஸ்கின் கலர் வந்து நார்மலாக இருக்கா இல்லை அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குங்களா? இல்லை மேடம், ஸ்கின்லாம் நார்மல் தான் இருக்கும், ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை மேடம். எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்கின் கலர் வந்து மாறலை, நார்மலாக தான் இருக்குது, பட் ஏதாவது ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் இச்சிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னாலேயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து நம்ம ஹெர்பல் பேஸ்டு விஷயங்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நான் விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா நம்ம உடல் வந்து எப்பவுமே இயற்கையோடு ஒன்றிணைந்தது. நம்ம செயற்கையாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் குளியல் பொடி போட்டு குளியல் எடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளட் பியூரிஃபிகேஷன் மெத்தட் மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நிலக்கடம்பு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நிலக்கடம்பு சூரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதோடய இலைகள் வந்து உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லாம் வாங்கிக்கலாம், ட்ரை லீஃபாக கூட கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளை பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ்னால நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதில் க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு லீஃபாக கிடச்சிதுன்னா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 2 கிராம்ஸ் மட்டும் நைட் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும், இச்சிங் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு அருகம்புல் கஷாயம் உங்களுக்கு முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கலாம். ஒரு வெற்றிலை 2 மிளகு வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி உணவில் கொஞ்சம் அசைவ பிரியராக இருக்கீங்க அப்படின்னா கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு வேப்ப எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்துட்டு குப்பை மேனி வேப்ப இலை மஞ்சள் இதெல்லாமே பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை பவுடர் ஃபார்மில் நீங்கள் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் ஒரு பேக் மாதிரி வந்து போட்டே வந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து நல்லாவே க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 3 மந்த்ஸ் வந்து தொடர்ச்சியாக பிளட் பியூரிஃபிகேஷன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பெங்களூர்லயே நம்ம ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, டாக்டர் நீங்க போய் பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் சார், நான் வந்து ஷர்மிலா, எனக்கு ஏஜ் 23 ஆகுது. ஓகே ஷர்மிலா, எங்க இருந்து கால் பண்றீங்க நீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகம் என்ன? ஓகே ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். மேம் எனக்கு ஃபங்கஸ், எனக்கு வந்து ஒரு நாள் அரிப்பு வந்துச்சு. சரி, ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கின் டாக்டர் தான் போய் பார்த்ததுக்கு ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த மந்த்லி வந்து டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, யூஸ் பண்ணிக்கல. இதோட 6-7 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் கூட எனக்கு சரியாக மாதிரி டேப்லெட் விட்டா அப்படியே உடம்புலாம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுது, அரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுது, எரிச்சல் தாங்க முடியல. அது எனக்கு இதுவே இல்லையா? கண்டிப்பா கியூர் இருக்குமா, கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நம்மளோட சித்த மருந்துகள்ல மருந்துகள் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் என்னன்னா, அந்த இப்ப அரிப்பு இருக்கு அப்படின்னா வெளிப்பிரயோகமாக க்ரீம் போடுவீங்க, இல்லை அரிப்பு குறையிறதுக்கு மாத்திரைகள் மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பீங்க. அது எதனால ஏற்படுது? அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா அந்த இன்ஃபெக்ஷன்
கியூர் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுக்கணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மருந்துகள் எடுக்கிறோம் ஆனால் ரிசல்ட் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற மருந்துகளோட செரிமான சக்தி, நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது, அதாவது நான் கரெக்டாக எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன், எனக்கு செரிமானம் ஆயிடுதுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் கரெக்டாக நான் நாடி பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்ற எல்லா விஷயங்களும் நம்ம உடலில் வந்து உரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்க தேங்க நம்ம உடலில் வந்து செரிமான பவர் வந்து கம்மியாகும், சாப்பிட்ற சத்துக்கள் உடலில் உரியாது, அப்படியே மோஷன் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம கரெக்டாக மருந்துகள் எடுத்துகிட்டே தானே இருக்கோம், நமக்கு ஏன் ரிசல்ட் இல்லை, ஒரு 80% தான் இருக்குது, 100% கியூர் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இது தான். நிறைய பேர் வந்து நான் கரெக்டாக ஃப்ரூட் சாப்பிட்றேன், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன், பட் ஆனால் நம்ம பாடி இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா உடலை நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னங்கிறது நமக்கு பார்க்க முடியறதில்லை. என்னென்னா, நம்ம ஜீரண உறுப்புகள் தான் நமக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கழிவுகள் வெளியேறினதுக்கப்புறமா நம்மளோட நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக செரிமானமாகணும். செரிமானமானது நம்ம உடலில் உரியப்படுதா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ உங்களுக்கு இருக்க பிரச்சனையும் அதுதான். ஸோ நீங்கள் சிம்டம்ஸ்க்கு மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கியூர் கிடைக்காது. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது, செரிமானம் ப்ராப்பராக இல்லை, லைஃப் ஸ்டைலில் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ காலை உணவு வந்து 10 மணிக்கு சாப்பிடுவீங்க, மதிய உணவு 3-4 மணிக்கு, நைட்டு உணவு வந்து 10-11 மணிக்கு சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்துகள் எடுத்தால் கூட உடலில் வந்து உரிகிற தன்மை கம்மியாக இருக்கும், அப்போ ரிசல்ட்டும் நமக்கு கம்மியாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அடுத்து எனி டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம் பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். டேண்ட்ரஃப் கூட நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகும் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அது எப்படி ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும் பொழுது அவங்க உபயோகப்படுத்தினக்கூடிய சீப்போ இல்லை டவலோ மற்றவங்க யூஸ் பண்ணும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய உடையே வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டெரைல் பண்ணி வாஷ் பண்ணணும். ஸோ நல்லா நீங்கள் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் உங்களோட துணியை நல்லா டிப் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் நல்லா சூரியன் ஒளியில் இருக்கிற மாதிரி காய போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக வாஷ் பண்ணாத ட்ரெஸ்ஸை நீங்கள் திரும்பவும் போட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் பாடியில் வந்து கான்டாக்ட் மூலமா திரும்ப அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக கியூர் இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ வெளிப்பிரயோகமாக நீங்கள் சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு குளியல் பொடி கொண்டு நீங்கள் குளியல் எடுக்கிறது அவசியம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்திலே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். இச்சிங் குறைஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு மெடிக்கேஷன், அந்த கிருமியோட லோடு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கணும். ஸோ ஜென்ரலாக டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் எடுக்கணும், ஒரு 15 டேஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா மருந்துகள் எடுத்து ஒரு 3-4 நாள்லேயே நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் மருந்துகள் எடுக்கிறோம், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பாடியில். எப்போ உங்களுக்கு இம்யூன் பவர் குறையுதோ அப்போ திரும்பவும் வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டோன்னா ஒன்றும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வந்து இடைவெளி விட்டு விட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அனுபவபூர்வமான சிகிச்சை முறைகள், குறிப்பாக சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தும் காயக்கல்பு மூலிகைகள் அப்படின்றதுனால நோயோட தாக்கம் வந்து எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். நீண்ட காலம் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுக்கும் பொழுது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். திரும்பவும் வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனையை வராமல் பார்த்துருக்க முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நம்ம குளியல் பொடி வந்து கொடுக்குறோம்.
ஸோ அதில் 24 மூலிகைகளுக்கு மேற்பட்ட குளியல் பொடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால, ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணி குளிக்கும் பொழுதே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும் வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பேச்சஸ் இருக்கும், அந்த தழும்புகள் மட்டும் மறையவே மறையாது, ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, பட் ஆனால் அந்த மார்க் மட்டும் எனக்கு போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த நாங்கள் கொடுக்குற குளியல் பொடியே வந்து பேக் மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த தழும்புகளும் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற தருவாயில் தான் நம்ம இருக்கோம். ஸோ எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் நம்ம கொடுக்கறதுனால எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமலே, அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளோட மருத்துவமனையில் குணப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பாருங்கள். 40 மேற்பட்ட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் வந்து இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, பேசுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது லைனில் 2 வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்கு எடுத்துரைச்சிக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சர்ம நோய்கள் பற்றி பல தகவல் டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக சர்ம நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான பதட்டம் வந்துடும், ஐயோ ஸ்கின்ல இருக்கே ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் அதிகப்படியாக இருக்கும். எது மாதிரியான நோய்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எது மாதிரியான நோய்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது சர்மத்தை பொறுத்த வரைக்கும்? ஓகே, பேசிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன், மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஒரு ஸ்கின்ல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும், அதுலேருந்து உள்ளே வந்து டிஸ்சார்ஜ் வந்து வந்துகிட்டே இருக்கும், பஸ்ஸோ இல்லை வாட்டரி டிஸ்சார்ஜோ இல்லை வந்து சொரியும் பொழுது ப்ளீடோ வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நெயில்ஸ் வச்சு இச்சிங் இருக்கும்போது நம்ம சொரிஞ்சிட்டு அடுத்த இடத்துல நம்ம டச் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை தவிர்த்து மற்ற இப்போ சோரியசிஸாக இருந்தாலும் சரி, எக்ஸிமா அதாவது கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அர்டிகேரியா அதாவது காணாக்கடின்னு சொல்லுவோம், அது பாடி ஃபுல்லாக வந்து ரெட் பேச்சஸ் மாதிரி பேச்சஸில் டாட் டாட்டாக வந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு நம்ம ஸ்ப்ரெட் ஆகாது, பட் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் காந்திநாதன்ங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கொண்டூர் இருந்து பேசுறேன். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கோசம் கேள்வி சார். உங்க வயசு? வயசு 60. ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். நடக்க முடியல, கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே சார். சோ இப்ப வீட்ல சமைத்த உணவு எடுத்துக்கறீங்களா இல்ல ஹோட்டல்ல உணவு சாப்பிடுறீங்களா? வீட்ல சமைக்க தான் எடுத்துக்கறேன். சரி, ஓகே. சோ பேசிக்கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோஷன் சரியா போகல அப்படினு சொல்லிட்டு மோஷன் பாஸ் பண்றதுக்கு டெய்லி ஒரு மாத்திரைகள் வந்து போடுவாங்க. பேசிக்கா அந்த மலச்சிக்கலுக்கு என்னென்ன பிரச்சனைகள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் பேசிக். சோ அத நிறைய வந்து நார்ச்சத்துள்ள உணவு பொருட்கள் எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கணும், வாரத்தில் 2 கீரைகள் வந்து எடுத்துக்கணும். நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்களும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியும் கரெக்டாக நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராது. அதுக்கடுத்து உடல் இருக்கக்கூடிய சூடு, ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாத்திரைகள் போட்டு நம்ம மோஷன் வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய சூடு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன காய்கறிகள் எல்லாமே பச்சை நிறத்தில் இருக்கோ அதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. கொய்யா வந்து செங்காயாக வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வாழைப்பழம் வந்து நீங்கள் எனி டைப் ஆஃப் வாழைப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க.
குறிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிட்டு படுக்கணும். காலையில் எழுந்த உடனே வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் மாதிரி ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போகணும். குடல் அசைவுகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். தைராய்டோட சுரப்பி அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ ஃபஸ்ட்டு நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டியூஸ் பண்ணி மோஷன் வந்து போவாங்க. அது மூலிகை மருந்துகளாக இருந்தாலும் சரி, இப்போ நமக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே என்னென்னா உங்களோட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த உங்களோட பிரச்சனைகள்லேருந்து இப்போ வெளியில் வரத்துக்காக நம்ம ஒரு சில ஹோம் டிப்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம வாழ்வியல் மாற்றமும் உணவியல் பழக்க வழக்கங்களும் நம்ம மாற்றணும். ஸோ வாழ்நாள் முழுவதுமே நம்ம மருந்துகள் எடுத்து எடுத்து நம்ம மோஷன் போனோம் அப்படின்னா அது நம்ம பிரச்சனைகள் தான் உண்டாகும். அதாவது நமக்கு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குடல் பகுதி வந்து இயற்கையாகவே அசைகிற தன்மை இருக்கும். ஸோ அது அசைகிற தன்மை வந்து நம்ம வாழ்வியல் மாற்றத்தினால குறையும் ஒரு சில காரணத்தினால. நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த அசைகிற தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது அந்த குடலில் அசையக்கூடிய தன்மையை வந்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ குணங்கள் வந்து இந்த விளக்கெண்ணெய்க்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்நாள் முழுவதுமே விளக்கெண்ணெய் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்மளோட எடுக்கக்கூடிய உணவுகளில் நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போது தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூல காரணம் என்ன, ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் நம்மளை வாழ்வியல் மாற்றம் மாற்றினதுக்கு அப்புறமும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு என்ன ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அது நார்மலாக இருக்குது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கேஸ் பிரச்சனை வந்து தானாகவே சரியாகும். ஒரு சின்ன ஒரு குறிப்பு வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு ஒரு 1/2 inch வந்து கட்டி பெருங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஹாட் வாட்டர்லேயே அது நல்லா கரைஞ்சிடும். அது வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ பல்லில் படாமல் வந்து குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குடிச்சிங்கன்னா இம்மிடியட்டாக உங்களுக்கு இந்த வயிறு உபசம் குறிப்பாக அந்த கேஸ்னால மேல் வயிறில் வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு மசில்ஸில் எல்லாமே நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இம்மிடியட் ரிசல்ட் அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து பெருங்காயம் வந்து நல்லா கரைச்சி அது உடனே குடித்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். மோஷன் தான் உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம். மோஷன் போயிடுச்சுனாலே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன? என் பேரு ஜெயபிரகாஷ், காரைக்குடி காரைக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட யாருக்கான கேள்வி சார் இது? எனக்கான கேள்விதான். உங்க வயசு சார்? என் வயசு 75. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் எனக்கு வயசு 75, காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரிங்க. எனக்கு எனக்கு 25 வருஷமா சுகர் இருக்கு. சரிங்க. ப்ராஸ்டேட் கம்ப்ளைண்ட்டும் இருக்கிற ஒரு 10 வருஷமா. சரி, ஓகே. இப்போ வந்து ஆசன வாய் வந்து இன்சைடு பெயின் இருக்கு. ஓகே. யூரின் யூரின் போறது வலி இருக்கு, வலி. சரி, ஓகேங்க சார். இது ப்ராஸ்டேட்ல இது வந்து 66 ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்க. கிரேட் 1 இருக்கு ப்ராஸ்டேட். ஓகே ஓகே. கிரேட் 1 இருக்கிறதுனால அந்த பெயின் வருதா இல்ல வேறு இதனால ஆசன வாய் இன்சைட்ல பெயின் வருது? ஓகே ஓகே. மோஷன் உங்களுக்கு டைட்டா இருக்குங்களா? மோஷன் டைட்டா இருக்கு போறது. சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே அதாவது நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது வரக்கூடிய வலிகள் வந்து ப்ராஸ்டேட் வந்து என்லார்ஜாக இருக்கிறது. அந்த ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த கிளாண்ட் வந்து வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம யூரின் போகக்கூடிய அந்த பேசேஜில் இந்த ப்ராஸ்டேட் வந்து போய் அழுத்தும் போது நமக்கு ஒரு பெயின் வரும். ஸோ அதாவது நமக்கு யூரின் வந்து கம்ப்ளீட்டாக போன ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்காது. யூரின் வர மாதிரி இருக்கும். யூரின் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலெக்டாக இருக்கக்கூடிய யூரின் வந்து கம்ப்ளீட்டாக வராது, கொஞ்சம் ரிமைனிங் வந்து பிளாடர்லேயே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வரக்கூடிய ஒரு யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அடிக்கடி யூரின் போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கும். இதுக்கு காரணம் அதே மாதிரி யூரின் போகும்போது ஒரு வலிக்கு காரணம் வந்து இந்த ப்ராஸ்டேட் வந்து அதோட வீக்கம் தான். ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. பட் ஆனால் இன்னும் கிரேட் 2 போகாத அளவுக்கு நீங்கள் மருந்துகள் வந்து எடுக்கணும்.
மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2 days மட்டும் 20 ml விளக்கெண்ணெய் வந்து எடுங்க. ஸோ ஆல்ரெடி ஹார்டாக இருக்கக்கூடிய மோஷன் வந்து வெளியில் வந்துருட்டோம். ஸோ ஒரு 20 ml குடிச்சிங்கன்னா காலையில் ஒன்று சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா விளக்கெண்ணெய் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து குடிங்க. ஸோ ஒரு 2 hours மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து திரிபலா சூர்ணம் மட்டும் எடுங்க. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி 1/2 gram வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்க்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன்றாரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்ருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகளை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.